டே டு டே லைஃபுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நல்ல ஆப்ஸ் நிறையாவே இருக்குது. அந்த மாதிரி ஆப்ஸை ஒவ்வொரு மாதமும் ஒரு லிஸ்ட்டாக போட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கலாம் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இந்த மாதத்துக்கு ஒரு 6 ஆப் நாங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது என்னென்ன ஆப்ஸ், அது எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வாங்கி டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என் பேர் விஜய், நீங்கள் பார்த்துட்டு டிக்ளேர். நீங்கள் சேனல் புதுசாக இருக்கீங்கன்னா கீழே ரெட்கலர் சப்ஸ்கிரைப் பண்ணணும், கூட மறக்காம பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெக் அண்ட் கேஜெட் ரிலேட்டட் கண்டென்ட் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூம். நம்ம நிறைய பேர் மியூசிக் லவராக இருப்போம். அந்த மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு படி மேலே கொண்டு போகிறதுக்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வச்சு உங்கள் மியூசிக் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மோட் மாற்றிக்க முடியும். இதில் பூம் எஃபெக்ட் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனோட சவுண்ட் குவாலிட்டியும் சவுண்ட் கிளாரிட்டியும் ஒரு லெவல் என்ஹான்ஸ் ஆகிடுது. இதில் விர்ச்சுவல் 3D சரௌண்ட் சவுண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு எந்த டைரக்ஷனில் மியூசிக் கேட்கணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ண முடியும். ஸோ இதனால் உங்களுக்கு நல்ல தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இங்கே ஈக்குவலைசரும் கஸ்டமைஸ் பண்ண முடியும். இங்கே நீங்கள் ஸ்பாட்டிஃபை கூட கனெக்ட் பண்ணோன்னா நீங்கள் ப்ரீமியம் அக்கௌண்ட் வேணும். உங்களுக்கு எல்லா ஆப்ஸ்லேயும் இந்த சவுண்ட் எஃபெக்ட் வேணும்னா நீங்கள் ப்ரீமியம் அக்கௌண்ட் வாங்கிக்கோங்க. இது iOS-லையும் இருக்குது, ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப், யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப வருஷமாகவே நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஷேரிட் ஆப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நாளாகவே ஷேரிட்டில் நிறைய ஆட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதோடய ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொசீஜருமே டைம் கன்சூமிங்காக தான் இருக்குது. அதுக்கு ஒரு சூப்பர் சொல்யூஷனாக தான் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது ஆப் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாஷ். இந்த ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த ஃபைல் வேணுமோ செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் லிங்க் தரும். அந்த லிங்க் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா போதும். யாருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அவங்க ஓப்பன் பண்ணாலே அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ண முடியும். அவங்க ஃபோனில் இந்த ஆப் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை வேறு ஊரில் இருக்கிறவங்களுக்கோ வீடியோவோ ஃபோட்டோவோ ஷேர் பண்ணோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸும் ரொம்பவே சிம்பிள் அண்ட் நீட்டாக தான் இருக்குது. இது iOS-க்கு அவைலபிளாக இருக்குது, ஆண்ட்ராய்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. இங்கே PC-லிருந்து கூட நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஃப்ரம் smash.com-லிருந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே லிங்க் கிடைக்கும். அதை ஈஸியாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக நீங்கள் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், நாங்கள் சொல்லுவோம். ப்ரைவசி ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போ எந்த ஆப் நம்மளோட ஃபோன் கேமரா ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கு நம்ம சொல்லவே முடியாது. நம்மளை பற்றியான ப்ரைவேட் டேட்டா நம்மளுக்கு தெரியாமல் வெளியில் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ உங்கள் ஃபோன் கேமராவை எந்த ஆப் ஆக்சஸ் பண்ணாலுமே இந்த access.app உங்கள் ஃபோனில் எனேபிளில் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோன் ஸ்க்ரீனில் ஒரு க்ரீன் டாட் காட்டும். அதே மாதிரி உங்கள் மைக்ரோஃபோன் எந்த ஆப் ஆக்சஸ் பண்ணாலுமே ஒரு ஆரஞ்ச் டாட் காட்டும். ஸோ இதை வச்சு உங்கள் ப்ரைவசியை பாதுகாத்துக்க முடியும். இந்த நோட்டிஃபிகேஷன் கலரையும் சைஸையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும். அது எந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணும்னு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆக்சஸ் டாட்ஸ் மேட் இன் இந்தியா தான். எங்களை பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் இருக்கும் நாங்கள் சொல்லுவோம். முக்கியமாக உமனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோன் வால்பேப்பர் விதவிதமாக வைக்க நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். அதுக்கு ஒரு சூப்பர் ஆப் தான் இந்த பேக்ட்ராப்ஸ். இதில் இருக்கிற வால்பேப்பர் கலெக்ஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எந்த வால்பேப்பர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு செட் கொடுத்தீங்கன்னா அது ஹோம் ஸ்க்ரீன்லேயோ இல்லை லாக் ஸ்க்ரீன்லேயோ இல்லை ரெண்டுலேயுமே வேணுனாலுமே அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஆட்டோமேட்டடாக உங்கள் ஃபோன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி செட் ஆயிடும். இதை நீங்கள் சேவ் கூட பண்ண முடியும், கேலரியில் ஸ்டோர் ஆயிடும். இது ரொம்பவே சூப்பரான ஆப், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது iOS-க்கு அவைலபிளாக இருக்குது, ஆண்ட்ராய்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு நாளைக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம மோஸ்ட்டாக அது பார்க்குறக்கு நேரம் இல்லாமல் டிஸ்மிஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த நோட்டிஈசி ஆப் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வர நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஸ்டோர் பண்ணிடும். எண்ட் ஆஃப் தி டேட்ல போய் நீங்கள் எல்லா நோட்டிஃபிகேஷனும் பார்க்க முடியும். இந்த ஆப் வைஸ் நோட்டிஃபிகேஷனும் ஷார்ட் பண்ணிடுது. மெசேஜ் தனியாகவும் நோட்டிஃபிகேஷன் தனியாகவும் பிரிச்சிருது. இந்த ஃபீச்சர் டிஃபால்ட்டாக ஆண்ட்ராய்டு 11-ல கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நிறையா பேர்த்து டிவைஸுக்கு ஆண்ட்ராய்டு 11 வர வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் அவைலபிள், iOS-க்கு அவைலபிள் இல்லை. ஃபிட்னஸ் ரொம்பவே எசென்ஷியலானது. இந்த குவாரண்டைனில் எல்லாருமே வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். சில பேர்த்துனால ஜிம் மெம்பர்ஷிப் கூட அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே இந்த 30 Days ஃபிட்னஸ் சேலஞ்ச் ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பில் உங்களுக்கு தேவைக்கான ஒர்க் அவுட் பிளான்ஸை நீங்கள் சூஸ் பண்ண முடியும். அப்புறம் உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி டிஃபிகல்ட்டியும் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். இது டே பை டே இன்ன ஒர்க் அவுட்ஸு அதோட வீடியோ அனிமேஷனோட காட்டிடுது. பீரியோடிக் இன்டர்வல், ரெஸ்ட் டைம் எல்லாமே கிளியராக காட்டுது. இது ஓவரால் மந்த்லி ரிப்போர்ட்டை கூட நீங்கள் பார்க்க முடியும். இப்போது லேட்டஸ்ட்டாக இங்கே மீல் பிளான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டயட்டையும் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். இதில் உங்கள் ஃபிட்னஸ் ட்ராக்கர் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ் ஆப்புன்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது iOS-க்கு அவைலபிளாக இருக்குது, ஆண்ட்ராய்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபைனலாக இந்த ஆப்போட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம்.
இந்த எல்லா ஆப்பும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரீஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதையும் சேர்த்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.